அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இணைய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாசி மாசம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி திதியானது மாலை நான்கு மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு தசமி திதி அனுஷ சித்தயோகமானது பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் ராவ்தோரமானது பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டமானது மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சுப ஓரையில் காலை ஆறு முதல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மாலை மணி மணி முதல் வரை பின்பு இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இன்று நவமி திதி என்பதனால் பயணங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம் இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்தனவர் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களே தேவையற்ற குழப்பங்களை உண்டாக்குவார்கள் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு இருப்பது பேச்சில் கவனத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்தாலும் தேவையற்ற வீண் செலவுகள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக உத்தமம் ரிஷபராசினர்களே லாபஸ்தானத்தில் செவ்வாயும் பத்தில் சூரியன் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து அனுகூலங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சாதகமாக அமையப்பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும் மிதுன ராசி ராசினியர்களே உங்கள் ராசிக்கு ஆறு சந்திரானவர் சாதகமாக அமையப்பட்டிருப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும் கடந்த ஒரு மாதமாக அட்டமத்தில் சஞ்சரித்த சூரியன் இன்று முதல் ஒன்பதில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கடகராசினர்களே அட்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது ஒன்பதில் செவ்வாயும் மூன்றில் ராகுவும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை வல்லமை அனுகூலங்கள் இருக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது வேலையாட்களிடம் சற்று கவனமாக இருப்பது நெருங்கியவர்களை அனுசரிந்து செல்வது மிக மிக உத்தமம் சிம்ம ராசினியர்களே நான்காம் வீட்டில் சனி சந்திரன் அமையப்பெற்று அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நெருங்கியவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் இருந்தாலும் வேலையாட்களால் சிறிது நிம்மதி குறைவு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது கண்ணீராசினியர்களே மூன்றாம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும் பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி மற்றவரிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது துளாராசினர்களே இரண்டாம் வீட்டில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சை குறைப்பது மிக மிக உத்தமம் குருவானவர் சாதகமாக வக்கரகதியில் சஞ்சரிப்பதும் ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும் என்றாலும் கோபத்தை குறைப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது நான்கில் சஞ்சரித்த சூரியன் ஐந்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து அனுகுலங்கள் ஏற்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்